எல்லோருக்கும் வணக்கம். நம்ம தமிழ் சினிமால இருக்கிற செலிபிரிட்டிஸும் அவங்களோட காதல் கதையும் தான் இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்ல போறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். What is your aim in life? How do I tell you? இவங்க ரெண்டு பேரும் 1999 பூவெல்லாம் கேட்டுப்பார்னு ஒரு படம் சேர்ந்து நடிக்கிறாங்க. அந்த படம் நடிக்கும் போதே ரெண்டு பேருக்கும் ஒருத்தர் ஒருத்தர் பிடிச்சிருந்துச்சு. காதல் இல்ல. பிடிச்சதுக்கு காரணமா அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? சூர்யா சாருக்கு ஜோ மேம் பிடிச்சதுக்கான மெயின் ரீசன் அவங்களுக்கு தமிழே தெரியாது. ஆனாலும் அந்த படத்துக்காக தமிழ கஷ்டப்பட்டு கத்துக்கிட்டு அவங்க டைலாக் டெலிவரி பண்ண விதம், அவங்களோட அந்த டெடிக்கேஷன், அதோட அவங்க கிட்ட வேலை செஞ்ச அசிஸ்டன்ஸ் எல்லாரையும் அவங்க மரியாதையா நடத்தின விதம், இந்த ரெண்டு விஷயங்களும் ஜோதிகா மேம் கிட்ட சூர்யா சாருக்கு ரொம்பவே பிடிச்ச விஷயமா இருந்துச்சு. இப்போ ஜோதிகா மேம் சைட்ல இருந்து பார்த்தோம் அப்படின்னா சூர்யா சார் அவ்வளவா பேசவே மாட்டாராம். ரொம்பவே அமைதியான பர்சன். அது எல்லாத்தையும் தாண்டி கூட நடிக்கும் போது தொட்டு நடிக்கிற காட்சிகள் எல்லாம் வரும்போது அவ்வளவு ஜெனியூனா தான் நடிப்பாராம். கூட நடிக்கிற அந்த ஹீரோயினுக்கு கம்ஃபர்ட்டா இருக்கணும், அவங்க வந்துட்டு கொஞ்சம் அசௌகரியமா ஃபீல் பண்ணிட கூடாது அப்படிங்கறதுல ரொம்பவே கான்சியஸா இருப்பாராம். இந்த விஷயம் அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சு போனதா இருந்துச்சு. இவங்க ரெண்டு பேருக்குள்ளயுமே காதல் இல்ல அப்படின்னாலும் மரியாதைகள் நிறையவே இருந்துச்சு. அதுக்கப்புறமா அந்த ஷூட்டிங் முடியுது. ரெண்டு பேருமே அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு அடுத்தடுத்த படங்கள்ல நடிக்க போயிடுறாங்க. அதுக்கப்புறமா ஜோதிகா மேம் ஒரு பீக்குக்கே போயிடுறாங்கன்னு சொல்லலாம். சூர்யா சார் அப்பதான் ஒரு பெரிய மூவியோட ரிலீஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அதுதான் நந்தா மூவி. 2001 நந்தா மூவி ரிலீஸ் ஆகுது. இப்போ ஜோதிகா மேம் அந்த படத்தை பாக்குறாங்க. அவங்க ஏற்கனவே காக்க காக்க மூவில ஹீரோயினா புக் ஆயிருந்த டைம் அது. சோ அவங்க என்ன யோசிச்சாங்கன்னா காக்க காக்க மூவில சூர்யா நடிச்சா நல்லா இருக்கும்னு நினைச்சாங்க. அதை கௌதம் மேனன் சார்கிட்டயும் சொல்றாங்க. அவரும் இவ்வளவு பெரிய ஹீரோயின் சொல்ற சஜஷனா அசால்ட்டா தட்டி விட்டுற முடியாது இல்லையா. சோ கன்சிடர் பண்ணலான்னு யோசிக்கிறாரு. அவருக்கும் சரின்னு படுது. ஜோதிகா மேமால சூர்யா சாரோட லைஃப்ல ஒரு முக்கியமான படமான காக்க காக்க பிலிம்ல அவர் கமிட் ஆகுறாரு. ரெண்டு பேரும் படம் நடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்களோட ரிலேஷன்ஷிப்பும் கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆயிட்டே போயிட்டு இருக்கு. சூர்யா சார் என்ன பண்றாரு, பார்ட்டிஸ் ஈவென்ட்ஸ் இந்த மாதிரி எல்லாம் போகும்போது ஜோ மேமையும் இன்வைட் பண்ணுவாராம். அவரோட க்ளோஸ் சர்க்கிள்ஸ் எல்லாருக்கிட்டையுமே, க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டையுமே ஜோ மேமை இன்ட்ரடியூஸும் பண்ணி வைப்பாரு. அதுக்கப்புறமா காக்க காக்க மூவி ரிலீஸ் ஆகுது. ஒரு சைட் படம் ஹிட், இன்னொரு சைட் இவங்க ரிலேஷன்ஷிப் லவ் அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு போயிடுது. ஆனா சூர்யா சார் வீட்டுல ஒத்துக்கவே இல்லை. முக்கியமா சூர்யா சாரோட அப்பா கிட்ட இருந்து நிறைய எதிர்ப்புகள் இருக்கு. ஆனா சூர்யா ஜோதிகா இவங்க ரெண்டு பேருமே ஒரு விஷயத்துல ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. அதுதான் காத்திருக்கிறது. அவங்களோட காதலுக்காக எத்தனை வருஷம் ஆனாலும் காத்திருப்போம் அப்படிங்கறதுல அவங்க உறுதியா இருந்தாங்க. இருந்தாலும் சிவகுமார் சார் பிடி கொடுக்கற மாதிரியே இல்ல. இப்படியே வருடங்கள் போயிட்டு இருக்கு. சூர்யா சாரோட தங்கச்சிக்கு கல்யாணம் ஆகுது. அந்த கல்யாணத்துக்கு ஜெயலலிதா அம்மா வராங்க. சாதாரணமாவே தங்கச்சிக்கு கல்யாணம்னா அண்ணன் கிட்ட ஒரு கேள்வி கேட்பாங்கல்ல, அதே கேள்வியை தான் ஜெயலலிதா அம்மாவும் சூர்யா சார் கிட்ட கேக்குறாங்க. தம்பி உங்களுக்கு இப்போ அடுத்த கல்யாணம்ட்டு. அப்போ சூர்யா சார் வந்துட்டு நான் இந்த மாதிரி ஜோதிகாவை காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறமா ஜெயலலிதா அம்மா போய் சிவகுமார் சார் கிட்ட பேசுறாங்க. காதலுக்கு ஆதரவா கொஞ்சம் கொஞ்சமா அவரும் கன்வின்ஸ் ஆகுறாரு. கடைசியில கிரீன் சிக்னலும் கொடுத்துறாரு. ஒரு வழியா கல்யாணமும் நடந்து முடியுது. இவங்களோட கல்யாணத்துல முக்கியமான பார்ட் அப்படின்னு பார்த்தா ஆஃப்டர் மேரேஜ் பெரிய பங்குன்னு சொல்லலாம். ஒரு ஆக்டர் எவ்வளவு பிஸியா இருப்பாங்க, அவங்களோட டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கறது ப்ராப்பராவே இருக்கு. அவங்களால அதை மேனேஜ் பண்ணவே முடியாது. ஃபேமிலிக்கான டைம் அப்படிங்கறது ரொம்பவே சிரமப்பட்டுதான் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா அப்பவும் சூர்யா சார் என்ன பண்ணுவாரு அப்படின்னா குழந்தைங்களுக்கு எப்பெல்லாம் அவர் தேவையோ அப்பெல்லாம் அவர் கூடவே இருப்பாரு. குழந்தைங்களுக்கு மட்டும் இல்ல, முக்கியமா சொல்லணும்னா ஜோ மேம்க்கும் சொல்லலாம். கல்யாணத்துக்கு அப்புறமும் அவங்களை டேட்டிங் கூட்டு போறது, அவுட்டிங் கூட்டு போறதுன்னு பண்ணிக்கிட்டே இருப்பாரு. குட்டி குட்டியா கிஃப்ட் கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்களையும் அவர் கண்டினியூஸா பண்ணிக்கிட்டே தான் இருக்காரு. அவங்களோட காதல் கதையில இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய விஷயம் நிறையவே இருக்கு. அதுக்கான டிப்ஸையும் அவங்களே சொல்லியிருக்காங்க. முதல்ல ஜோ என்ன சொன்னாங்கன்னு சொல்லிடுறேன். ரிலேஷன்ஷிப் அப்படின்னாலே முக்கியமா சொல்றது அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு ஒரு விஷயத்த வைப்பாங்க. ஆனா இவங்க அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறத ஒரு பேஸா தான் பாக்குறாங்க. அண்டர்ஸ்டாண்டிங் கூடவே அப்ரிசியேஷனும் கண்டிப்பா இருக்கணும்னு சொல்றாங்க. ஏன்னா நம்மளோட பார்ட்னர் லைஃப் லாங் நம்ம கூட டிராவல் பண்ண போறாங்க. எந்த ஒரு விஷயம் சொன்னாலும் சரி, நல்லதோ கெட்டதோ அது நமக்கு பல மடங்கா பாதிக்கும். அதே இதுதான் அவங்களும் சொல்றாங்க. சோ நம்ம பார்ட்னர் நம்மள அப்ரிஷியேட் பண்ணாலே அதுவே போதுமானதா இருக்கும். நம்மளால முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை அவங்க கொடுக்கணும். அதை பொறுத்த வரைக்கும் சூர்யா எனக்கு நிறையவே கொடுத்துக்காருன்னு ஜோ மேம் சொல்லிருக்காங்க. இப்போ சூர்யா சார் சைட்ல இருந்து பார்த்தோம் அப்படின்னா டைம் கண்டிப்பா ஃபேமிலிக்காக ஒதுக்குங்க. நீங்க அவங்களுக்காகவும் அவங்க உங்களுக்காகவும் நேரம் ஒதுக்குறத உறுதிப்படுத்திக்கோங்க. அவரோட லைஃப்ல அவர் எப்பெல்லாம் லோவா ஃபீல் பண்ணாலும் சரி, ரொம்ப கஷ்டமான ஒரு சந்தர்ப்பத்தை அவர் ஃபேஸ் பண்ற மாதிரி வந்தாலும் சரி, அப்போல்லாம் ஜோவோட ஒரு சின்ன ஸ்மைல் போதும், நான் அப்படியே ஃபுல்லா எனர்ஜெட்டிக் ஆயிருவேன்னு சொல்லியிருக்காரு. கடைசியா சூர்யா சார் மேடையில சொன்ன ஒரு விஷயத்த சொல்லிட்டு இந்த கதையை இங்க இப்படியே முடிச்சுக்கிறேன். அந்த விஷயம் என்ன அப்படின்னா 15 ஆரம்பிச்சு 25 முடியறது இல்ல காதல், காலம் முழுக்க காதலிச்சிட்டே இருங்கன்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கு உதாரணமா ஜோ மேமோட 40th பர்த்டேக்கு கூட அவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்து அசத்தி இருக்காரு நம்ம சூர்யா சார்.
இவங்களோட காதல் ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தா அமர்கல மூவி மூலமா தான். அமர்கல மூவிக்கு அஜித் சாரை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஷாலினிமம் ஹீரோனா இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி டைரக்டர் ஷரண் யோசிச்சிருக்காரு. ஷாலினிமம் கிட்ட போய் கேட்டப்போ, நான் இப்போதான் 12th எக்ஸாமுக்கு படிச்சிட்டு இருக்கேன், நான் எக்ஸாம் எழுதணும், எனக்கு அது ரொம்பவே முக்கியம்னு சொல்லிட்டு கொஞ்சம் தயங்கி இருக்காங்க. இது அஜித் சாருக்கு தெரிஞ்சு அவரே டைரக்டா போன் பண்ணி கேட்டிருக்காரு. அப்போ அவங்க தயக்கத்தை புரிஞ்சுக்கிட்டு அந்த டைரக்டரும் சரி அஜித் சாரும் சரி அவங்க கிட்ட சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, 12th எக்ஸாம் எழுதி முடிங்க, எக்ஸாம் முடிச்சுட்டு வாங்க, ஷூட்டிங் வச்சுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு நடுவுல காதல் மன்னங்கிற அஜித் சார் படம் ரிலீஸ் ஆகுது. அந்த படத்தை பாக்குறதுக்காக ஷாலினி மேம இன்வைட் பண்றாங்க. அந்த படம் பார்க்கும்போது அவங்க தலைமுடியை அவங்க சுருட்ட பண்ணி போயிருக்காங்க. அதை பார்த்து அஜித் சார் நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாரு போல சைகையில. ஷாலினி மேம்க்கு செம கடுப்பாயிருச்சு. என்ன இவர் இப்படி சொல்றாருன்ட்டு அவங்க மூஞ்ச கொஞ்சம் கோணிருக்காங்க. அவங்க மூஞ்சோட கோணலை பார்த்ததுமே அவங்க கோவப்படுறாங்க. அவங்களுக்கு நம்ம சொன்ன விதம் பிடிக்கல அப்படிங்கறத உணர்ந்தாரு அஜித் சார். சோ அவங்க கிட்ட போய் என்ன சொன்னாரு அப்படின்னா, நான் சொன்னதை தப்பா எடுத்துக்காதீங்க, உங்களை காதலுக்கு மரியாதை படத்துல பார்த்தேன், அதுல உங்களோட ஃப்ரீயா ரொம்பவே உங்களுக்கு நல்லா இருந்துச்சு, அதை வச்சுதான் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஒரு குட்டியான மோதல்ல ஆரம்பிக்கிற மாதிரி போய் அதுக்கப்புறம் நல்லபடியா அது முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அவங்க எக்ஸாம்ஸ் எல்லாம் முடியுது, ஷூட்டிங் ஆரம்பிக்கிறாங்க. அமர்கலம் படம் ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கிறப்ப ஒரு ஆக்சிடென்ட் நடந்துருது. அது அஜித் சார் ஷாலினி மேம மிரட்டுற மாதிரி காட்சிதான், தாக்குற மாதிரி எல்லாம் கிடையாது. ஆனா தவறுதலா கத்தி அவங்க கையில பட்டுருது. அதை பார்த்ததுமே அஜித் சார் பதறி போயிடுறாரு, ரொம்ப துடிச்சு போயிடுறாரு. அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டையே கதி கலங்க வச்சிடுறாரு. ஷாலினி மேம் அந்த ஷூட்டிங் முழுக்கவே அவரே கேர்டேக் பண்ணி பாத்துக்கிறாரு. இதை பார்த்தப்ப ஷாலினி மேம்க்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, நம்ம மேல இவ்வளவு கேர் எடுத்துக்கிறாரே, நமக்கு ஒரு சின்ன அடினா அதர்றாருன்னு சொல்லிட்டு அவங்க மனசுலயும் கொஞ்சம் லைட்டா டச் ஆயிடுச்சு. அஜித் சாரை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த மாதிரி காயப்படுத்தி இருக்கோம், ஆனா அந்த பொண்ணு பெருசா ரியா இவ்வளவு அமைதியா இருக்கே, ரொம்ப நல்ல பொண்ணா இருக்கே அப்படின்ட்டு அவருக்கும் இருக்கு. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா அவங்களோட லவ் ஸ்டோரி டெவலப் ஆயிட்டே இருக்கு. ஆனா ஷாலினி மேம் வீட்டுக்கு தெரிஞ்சா பிரச்சனை ஆயிடும் சொல்லிட்டு டைரக்டா போய் மீட் பண்றது, டைரக்டா நான் தான் சொல்லி போன் பேசுறது, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்ம தலை பண்ணவே மாட்டாராம். அவங்க ஏதாவது ஷூட்டிங் போயிருந்தாங்கன்னா அந்த ஷூட்டிங் ஸ்பாட்க்கு எல்லாம் போவே மாட்டாரு. அங்க இருந்து ஹீரோக்கு போன் பேசி கோட் வேர்ட் மாதிரி யூஸ் பண்ணி அப்படிதான் ஷாலினி மேம் கிட்ட பேசிட்டு இருந்திருக்காங்க. அவங்க வீட்டுல இருக்கிறப்ப இப்ப ஏதாவது கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னா அவங்க தங்கச்சி ஷாமினி கிட்ட பூ இந்த மாதிரி எல்லாம் வாங்கி கொடுத்து போய் கொடு அந்த மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காரு. கடைசியா அவங்களோட காதல் கதையும் கல்யாணத்துல வந்து முடிஞ்சிருச்சு. இவங்களுக்குள்ள இருந்த அண்டர்ஸ்டாண்டிங் வேற லெவல்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம தலைக்கு ஸ்மோக் பண்ற பழக்கம் இருந்திருக்குங்க. ஆனா ஷாலினி மேம் தனக்கு பிடிக்கல அப்படிங்கறத தெரிவிச்ச உடனே ஸ்மோக் பண்றத அப்பையோட ஸ்டாப் பண்ணிட்டாரு. இப்ப வரைக்கும் ஸ்மோக் பண்றதே இல்லையா. அதோட அவர் ஒரு பிராமின், ஆனா ஷாலினி மேம் கிறிஸ்டின். அவங்களுக்காகவே தன்னோட பூஜை அறையில ஒரு ஜீசஸ் போட்டோவையும் இப்பயும் அவர் வச்சுட்டு இருக்காரு. தலையுல பண்ணிட்டாரு. அவரோட ஒய்ஃப் சும்மாவா இருப்பாங்க, அவங்களுக்கு ஆக்டிங்னா அவ்வளவு பிடிக்கும். ஆனா அதை விட அதிகமா நம்ம தலையை பிடிச்சதுனால ஆக்டிங் அப்படிங்கறதுக்கே ஒரு முழுக்கு போட்டுட்டாங்க. ஆனா ஷாலினி மேம் அதுக்காக வருத்தப்பட்டதே இல்ல. நான் எடுத்த முடிவு சரியானதுதான், நான் இப்ப வரைக்குமே முடிவு நினைச்சு பெருமை தான் படுறேன், அவரை மாதிரி ஹஸ்பண்ட் யாருக்குமே கிடைக்க மாட்டாங்க, அவ்வளவு செம்மையா கேர் பண்ணிப்பாருன்னு சொல்லி அவங்களும் சொல்லியிருக்காங்க. இவங்க லவ் ஸ்டோரின்னு பாக்குறப்போ சங்கீதாமம் ரொம்பவே பணக்கார வீட்டு பொண்ணுங்க. நம்ம தளபதி அப்பதான் அப்கமிங் ஹீரோவா வந்துட்டு இருந்தாரு. பூவே உனக்காக ரிலீஸ் டைம் அது. அதை பார்த்ததுமே சங்கீதாமம் விஜய் சாரோட ஒரு பெரிய ஃபேன் ஆயிட்டாங்க. லண்டன்ல இருந்து சென்னைக்கு வராங்க. இவர் அப்பதான் பூவே உனக்காக படம் எல்லாம் முடிஞ்சு ரிலீஸ் ஆகிட்டு எல்லாரும் ஓரளவு அதை பத்தி பேசிட்டு இருக்காங்க. அடுத்த பட ஷூட்டிங்ல இருக்காரு. அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கே இவங்க போயிடுறாங்க. அவங்கள பாக்குறாங்க, பேசுறாரு. அவங்க கிட்ட இருந்த ஏதோ ஒரு விஷயம் அவரை ரொம்ப அட்ராக்ட் பண்ணுது. அவங்க ரொம்பவே ஹம்பிளா இருக்காங்கன்ற விதம் அவருக்கு ரொம்பவே பிடிச்சு போயிருது. நல்லா பேசிட்டு இருக்காங்க. பேசி முடிச்சதுக்கு அப்புறம் தன்னோட வீட்டுக்கு தளபதி இன்வைட் பண்றாரு. யூஸ்வலான மீட்டிங்னா அவங்க அப்பா அம்மாக்கு சங்கீதா மேமோட அந்த சிம்பிளிசிட்டி பயங்கரமா பிடிச்சிருக்கு. இவங்க தான் தன்னோட மருமகளா வரப்போறாங்கன்றது அப்போ அவங்களுக்கு தெரியல. அந்த வீட்ல இருந்து கிளம்பி அவங்களும் போயிடுறாங்க. போயிட்டு அவங்க கொஞ்ச நாள் சென்னையில தான் இருக்காங்க, லண்டனுக்கு போகல. இந்த கேப்ல மறுபடியும் நம்ம தளபதி அவங்களை கூப்பிடுறாரு, என்னோட வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ செகண்ட் டைம் அவங்க வீட்டுக்கு போறாங்க. இந்த தடவை இன்னமும் அந்த பொண்ணு அந்த வீட்டுல இருந்தவங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருச்சு. நம்ம தளபதியோட அப்பா டைரக்டாவே கேட்டுறாரு, உங்களுக்கு என் பையனை கல்யாணம் பண்ணிக்கிறதுல விருப்பம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயங்கர எக்ஸைட் ஆயிடுறாங்க. இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட விருப்பத்தை சொல்லிடுறாங்க. தளபதி கிட்ட கேக்குறப்போ அவருக்கும் அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, ஆனா அவர் எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கவே இல்லை. நம்ம பேரண்ட்ஸே சொல்றாங்களே நல்ல முடிவா இருக்கேன்னு சொல்லிட்டு அவரும் தலையாட்டிடுறாரு. ரெண்டு ஃபேமிலியும் சேர்ந்து கல்யாணமும் பண்ணி வச்சிடுறாங்க. இவங்களோட லவ் லைஃப பார்த்தோம் அப்படின்னா நம்ம தளபதிக்கு பெருசா எக்ஸ்பிரஸ் எல்லாம் பண்ண தெரியாதுங்க. சர்ப்ரைஸ் பண்றது, கிஃப்ட் கொடுக்கறது இந்த மாதிரி எல்லாம் இருக்காது. அவர் ரொம்பவே சைலண்டான கேரக்டர் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இருக்கிறப்ப சங்கீதாமம் நிறைய கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. ரிட்டர்ன் அவரும் கொடுக்கணும்னு ஸ்டார்டிங்ல எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்காங்க. பொண்ணுங்களுக்கு எதிர்பார்ப்பு கொஞ்சம் இருக்கும் தானே. ஆனா விஜய் சாருக்கு அது அப்படி இல்ல அப்படிங்கறத அவங்க லேட்டா புரிஞ்சுக்கிறாங்க. அந்த புரிதலோட அதுக்கப்புறம் அவங்க கிஃப்டை எதிர்பார்க்கறதும் இல்ல, கிஃப்ட் கொடுக்கலன்னு கேக்குறதும் கிடையாதான். இவங்க லவ் ஸ்டோரி ஆரம்பிச்சதுக்கும் ஒரு புள்ளியா இருக்கிறது ஒரு படம் தான். அந்த படம் தான் காதல் கொண்டேன். ஆல்ரெடி வந்துட்டு தனுஷாரோட அக்காவும் ஐஸ்வர்யா மேமும் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் தான். சோ அப்பப்ப வந்துட்டு பாக்குறது பேசுறது அப்படின்னு ஹாய் பாய் ரிலேஷன்ஷிப்ல தான் போயிட்டு இருந்திருக்கு. இவரோட ஃபர்ஸ்ட் பிலிம்லயே அவங்க விஷ் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறமா காதல் கொண்டேன் வந்துட்டு இவர் தியேட்டர்ல போய் பாக்குறாரு. தியேட்டர்ல பாத்துட்டு வந்ததுக்கு அப்புறமே தனுஷார் செம எக்ஸைட்மெண்ட்ல இருக்காரு.
ஓகே நம்ம படம் வந்து கண்டிப்பா ஹிட் ஆயிரும், நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா இருக்காரு. அப்போதான் ஐஸ்வர்யா மேம் அங்க வராங்க, வந்து பார்த்துட்டு வாழ்த்து சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. கிளம்பி போனதுக்கு அப்புறமா மறுநாள் பொக்கேவும் அனுப்பிச்சு வைக்கிறாங்க. இப்போ அவங்க பொக்கே அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. சோ அதுக்கு ரிட்டர்ன் வந்து இவர் கூப்பிட்டு தேங்க்ஸ் பண்றாரு. சோ இப்படியே கொஞ்சம் பேசிக்கிறாங்க, பழகிக்கிறாங்க. இது தெரிஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே ரூமர்ஸும் பரவ ஆரம்பிக்குது. இந்த ரூமர்ஸ் அவங்க ரெண்டு பேரும் எதிர்பார்க்கவே இல்லை, நம்ம ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா தானே இருந்தோம், இப்படி ரூமர்ஸ் வருதேன்னு நினைச்சாங்க. தனுசாரும் டேரக்டா பேட்டியும் கொடுத்துறாரு, அவங்க எங்க அக்காவோட ஃப்ரெண்ட் அவ்வளவுதான், மத்தபடி எங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப்லாம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. சோ இந்த மாதிரி போயிட்டே இருக்கிறப்ப இவங்க ரெண்டு வீட்லயும் பாக்குறாங்க, நம்ம பசங்களை பத்தி இப்படி ரூமர்ஸ் வருதுன்னு யோசிக்கிறாங்க. யோசிச்சவங்க சரி அவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ண வைப்போம், அவங்க ரெண்டு பேருக்கும் பிடிச்சிருக்கான்னு பாப்போம்னு நினைக்கிறாங்க. சோ மீட் அப் ஆகுது. இது கிட்ட கிட்ட ஒரு அரேஞ்ச் மேரேஜ் ஸ்டைல தான் வருது. ரெண்டு வீட்லயும் சொல்லி இப்ப அவங்க மீட் பண்ணிக்கிறாங்க இல்லையா, நிறைய பேசிக்கிறாங்க. ஆனா அதுல ஒரு சின்ன சிக்கலா இருந்த விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க ரெண்டு பேருக்கும் இருந்த ஏஜ் டிஃபரன்ஸ் தான், 2 வயசு ஐஸ்வர்யா மேம் மூத்தவங்களா இருந்தாங்க. பட் தனுஷ் என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா, அது எனக்கு பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் அவங்களுக்கும் பிடிச்சி போயிருது. ஒரு 6 மாசம் தான் அவங்களுக்கு அந்த டேட்டிங் அவுட்டிங் எல்லாமே இருக்கு. அதுக்கப்புறம் கல்யாணமும் நடந்துருது. தனுஷ் 16 வயசு இருக்கிறப்ப சொல்லிட்டே இருப்பாராம், தான் எப்படியாவது ஒரு 23 வயசுக்குள்ள கல்யாணம் பண்ணிடணும் அப்படிங்கறத ஒரு மைண்ட்லயே இருந்திருக்கு. அவர் நினைச்சது மாதிரியே 21வது வயசுலயே அவருக்கு கல்யாணமும் நடந்தது. இந்த சொசைட்டி அவங்களுக்குள்ள இருந்த ஏஜ் டிஃபரன்ஸ் தான் ப்ராப்ளமா வரும்னு சொல்லிட்டே இருந்தாங்க. ஆனா அந்த ஏஜ் டிஃபரன்ஸ் தான் அவங்க ரெண்டு பேருக்குள்ள இருந்த அண்டர்ஸ்டாண்டிங் இன்னமும் அதிகப்படுத்துனுச்சுன்னே சொல்லலாம். ஏன்னா ஐஸ்வர்யா மேம் என்ன சொல்லிருப்பாங்க அப்படின்னா, ரிலேஷன்ஷிப்ல ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக ஒருத்தருக்காக ஒருத்தர் மாறணும் அப்படின்னு அவசியமே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதோட அந்த 20-30 வயசுக்குள்ள அந்த வயசுல இருக்கிறவங்க நம்ம நினைக்கிறத தான் பண்ணணும்னு நினைப்பாங்க. இப்படி இருக்கிறப்ப நம்மளோட குணத்தை மாத்திக்கிறது அப்படிங்கிறது முடியாத விஷயமும் ஆகும். அதனால ஒருத்தருக்காக ஒருத்தர் மாறிக்கணும்னு அவசியம் கிடையாது, நான் நானா இருக்கேன் அவர் அவரா இருக்காருன்ற ரீதியில அவங்க சொல்லியிருப்பாங்க. சோ எந்த ஏஜ் டிஃபரன்ஸ் எல்லாரும் பிரச்சனையா பார்த்தாங்க, அதையே அவங்க சூப்பரா டேக்கிள் பண்ணி அழகா கொண்டு போயிருப்பாங்க. தனுஷார நிறைய இடத்துல அவங்க தான் மெச்சூர்டா நின்று வழிகாட்டியும் கொண்டு போயிருப்பாங்க. ஐஸ்வர்யா மேம் கிட்ட ரொம்பவே பிடிச்ச விஷயமா அவர் சொல்லியிருக்கிறது அவங்களோட மெச்சூரிட்டி, அப்புறம் அவங்களோட சிம்பிளிசிட்டியும் தான். சிம்பிளிசிட்டி அப்படினாலே சூப்பர் ஸ்டார்னு சொல்லுவாங்க, ஆனா அவரை விடவும் 100 மடங்கு சிம்பிளிசிட்டி ஐஸ்வர்யா கிட்ட இருக்கும், அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கறதையும் தனுஷ் சார் சொல்லியிருப்பாரு. ஒவ்வொருத்தரோட காதலும் அழகுதான், ஒவ்வொரு காதல் கதையுமே ரசிக்கும்படியா தான் அமைஞ்சிருக்கும். அந்த வகையில இன்னைக்கு பார்த்த 4 காதல் கதையுமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். டாடா.